கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல மூன்று விஷயங்கள் போன வகுப்புல நான் கதைச்சிருந்தேனா, திணிவு, திணிவு வீதம், திணிவு கனவளவு சதவீதம், அதே போல திணிவு, திணிவு பின்னம், திணிவு கனவளவு பின்னம், அதே போல கனவளவு கனவளவு பின்னம் என்று சொல்லி மூன்று விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தான். இதுகளை நீங்கள் அநேகமாக பார்த்திருக்கலாம். பிஸ்கட் பெட்டிகள், மற்ற மருந்து பதார்த்தங்கள், அதுகளில் இது தொடர்பான அளவீடுகள் காணப்படும். இதில் பாருங்க, நான் எளிமையான கேள்விகள் கொஞ்சம் போட்டிருந்தான். 150 கிராம் நீரில் 50 கிராம் எண்ணெய் கரைக்கப்படின் கரைசலில் உள்ள எண்ணெயின் திணிவு, திணிவு சதவீதம் எடுத்து அப்ப சும்மா செஞ்சு விட்டேன். செஞ்சதே நான் செஞ்சதே கரண்டு கழிதான் டைம் முடிஞ்சு விட்டேன். இப்ப 150 கிராம் நீர், 150 கிராம் நீர்ல 50 கிராம் எண்ணெய் திண்மம் கரைக்கப்பட்டிருக்கிறார். 150 கிராம் நீர்ல 50 கிராம் எண்ணெய் திண்மம் கரைக்கப்பட்டிருக்கு. இந்த கரைசல்ல எண்ணெய்யின் திணிவு, திணிவு சதவீதம் கேட்டிருக்கு. எண்ணெய்யின் திணிவு, திணிவு சதவீதம். இப்ப முதல்ல நாங்கள் திணிவு, திணிவு சதவீதம் என்று சொன்னால், திணிவு பின்னம் தர 10 இன் 2, அதாவது 100. ஒரு தேவைக்காக நான் இதை இப்படியே காட்டிக்கொண்டு வார், 10 இன் 2 அல்லது 100. இங்க கரைசலின் மொத்த திணிவும் கரியத்தின் திணிவும் கருதப்படுகிறது. இங்க கரைப்பான் நீர், கரியம் எண்ணெய். ஆகவே கரைசலின் திணிவு 200 கிராம், கரியத்தின் திணிவு 50 கிராம். இதை நீங்கள் வீதமாக மாற்றும் போது இங்கே அழகில்ல திணிவு பின்னத்திற்கு 100 வீதத்தில் குறிப்பிடலாம். 25 வீதம் அஞ்சு. 102 கிராம் தூய நீரில் 1 மூல் H2SO4 கரைந்துள்ளது. அடுத்தது கழிவட்டது. 102 கிராம் H2SO4 102 கிராம் தூய நீரில் 1 மூல் H2SO4 கரைந்துள்ளது என்று சொல்லி, 1 மூல் H2SO4 கரைந்துள்ளது. இதுல H2SO4 திணிவு சதவீதம் என்று கேட்டு பாருங்க. திணிவு சதவீதம் என்பது திணிவு பின்னந்தர 100. திணிவு சதவீதம் என்பது திணிவு பின்னந்தர 100. இப்ப இதுல என்ன திணிவு போடுறோம்? கரைசலின் திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு. கரைசல் என்பது கரியத்தாலும் கரைப்பானாலும் ஆக்கப்பட்டது. கரைசல் என்பது கரியத்தையும் கரைப்பானையும் கொண்டு. இதுல கரைப்பான் தெரியும், 100. கரைப்பானினுடைய திணிவு 102 கிராம். ஆனால் கரியத்தினுடைய திணிவு நேரடியாக தரப்படவில்லை. இதுல நீங்க ஒரு கணித்தலை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இங்க கரியம் மூல்ல தரப்பட்டிருக்கு, 1 மூல் H2SO4 கரைந்துள்ளதுன்னு சொல்லி. அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாடு படித்திருக்கிறீர்கள். இந்த கரியத்தின் மூளை திணிவாக மாற்ற வேணுமே உங்களை கேட்டது. திணிவு பின்னம்
திணிவு சதவீதம் கேட்டிருக்கு. அப்ப ஒரு மூல் H2SO4 கரைஞ்சி இருக்குதுன்னு சொன்னால் H2SO4 மூலர் திணிவு 98 கிராம் மூல் மைனஸ் 1. கந்தகத்துக்கு ஒட்சனுக்கு ஐதரசனுக்கு பிரதிட்டீங்கன்னா சரி, அதை நீங்கள் 98 பெருக்கினால் H2SO4 திணிவு கிடைக்கும். H2SO4 திணிவு 98 கிராம் என கிடைக்கும். அப்ப H2SO4 திணிவு 98 கிராம், கரைசல்ட திணிவு உங்களுக்கு வேணும், கரைப்பாண்ட திணிவு 102 கிராம், கரியத்தின் திணிவு 98 கிராம். ஆகவே கரைசலினுடைய திணிவு 200 கிராம் என அமையும். 200 கிராம். அப்ப திருப்பி நாங்கள் திணிவு சதவீதம் காணும் போது திணிவு பின்னந்தர 100, கரைசலின் மொத்த திணிவு 200 கிராம், அதுல H2SO4 திணிவு 98 கிராம். இந்த திணிவு பின்னத்துக்கு அலகு இல்லாத காரணத்தால இரண்டு அலகுகளையும் ஒரே பரிமாணமாக கிடவும் பெற 100. ஆகவே 49 வீதம் என அமையும். 49 வீதம். இரண்டாவது கேள்விக்கு உங்களுக்கு 49 வீதம் என்று வரும். அப்ப இங்க கரைப்பாண்ட திணிவு தந்திருக்கு, கரியத்தின் மூலான் தந்திருக்கு. கரைப்பாண்ட திணிவை கரியத்தின் மூலையும் பயன்படுத்தி கரியத்தின் மூல் திணிவு சதவீதம் காண வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம், துணிவாக மாற்ற வேணும். சரியா, இதுல மூலர் திணிவையும் மூளையும் பயன்படுத்தி கரியத்தின் திணிவு காண்றோம், கரியத்தின் திணிவையும் கரைப்பானினுடைய திணிவையும் பயன்படுத்தி கரைசல் என்ற திணிவு காண்றோம். கரைசல் என்ற திணிவு 200 கிராம், கரியத்தின் திணிவு 98 கிராம். 100 பிரிக்கணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 49 வீதம் உண்டு. அப்ப H2SO4 திணிவு சதவீதம் 49 வீதம். அதாவது 100 கிராம் கரைசல்ல 98 கிராம் என்ன இருக்கு, H2SO4 இருக்கு. சோ 49 கிராம், 100 கிராம் கரைசல்ல 49 கிராம் H2SO4 இருக்கு. அடுத்த கேள்விய பாருங்க. 236.5 கிராம் திணிவுடைய கரைசலில் அப்படி சொல்லு. இங்க நேரடியாக கரைசலினுடைய துணிவு தரப்பட்டிருக்கு. 236.5 கிராம் திணிவுடைய கரைசலில் HClன் திணிவு 36.5 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. HCl திணிவு 36.5 கிராம். HClனுடைய திணிவு சதவீதம் நீங்க இதை வழக்கமாகவே கண்டுகொள்ளலாம். திணிவு சதவீதம் 7, திணிவு பின்னம் தர 100. சதவீதம் என்றால் 100 திருத்தம் பின்னத்தை. இங்க கரைசல் திணிவு 236.5 கிராம், கரியத்தின் திணிவு 36.5 கிராம் தர 100. ஆகவே 15.43 வீதம் என அமைக்கும். இந்த திணிவு பின்னம் தொடர்பான கேள்விகள் நாங்கள் முதலும் பார்த்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மூலக்கூறிலையும் இருக்கிற அணுக்களின் திணிவு சதவீதம் இதே மாதிரி தான் கணிக்கிறாங்க. அடுத்த கேள்விய பாருங்க. திணிவு கன அளவு பின்னம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 1000 மில்லி கரைசலின்
ஆயிரம் மில்லி கரைசலின் ஆயிரம் மில்லி கரைசலின் ஐநூறு கிராம் கரியம் கரைந்திருப்பின் கரியம் கரைந்திருப்பின் இந்த கரியத்தின் திணிவு கனவளவு சதவீதம் கேட்கப்பட்டிருக்கு. கரியத்தின் திணிவு கனவளவு சதவீதம் உங்களுக்கு திணிவு கனவளவு சதவீதம் சமன் கரியத்தின் திணிவு கரைசலின் கனவளவு கரைசலின் கனவளவு தர நூறு நூற்று வீதம் என்பதால நாங்கள் நூறால பெருக்கிறோம். கரியத்தின் திணிவு கீழ் கரைசலின் கனவளவு இங்க அழகு இருக்கு. திணிவு கனவளவு பின்னத்துக்கு அழகு இருக்கு. ஆகவே கரியத்தின் திணிவு கட்டாயம் கிராமில பிரதிடப்படவும் கனவளவு சென்டிமீட்டர் கனத்துல பிரதிடப்படவும் உங்களுக்கு நூறு மில்லி கரைசல் என்று சொல்லியிருக்கு. ஒரு மில்லி ஒரு சென்டிமீட்டர் கனம் சாரி ஆயிரம் மில்லி ஆயிரம் சென்டிமீட்டர் கனம் என்று எழுதலாம். அப்ப கரைசலின் கனவளவு ஆயிரம் சென்டிமீட்டர் கனம் அதுல இருக்கிற கரியத்தின் திணிவு ஐநூறு கிராம் நூறு பின்னத்துக்கு தான் அழகு இருக்கு. இப்ப இந்த வீதத்துக்கு அழகு குறிப்பிடுறேன். இதுல நீங்கள் ஐம்பது வீதம் என்றுதான் எழுத வேணுமே தவிர கனவளவு திணிவு கனவளவு பின்னதுக்கு அழகு இருக்குன்னு சொல்லி ஐம்பது கிராம் சென்டிமீட்டர் கனம் என்று எழுதக்கூடாது. இதன் அர்த்தம் ஒரு சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல ஐம்பது கிராம் இருக்குது என்பது. இதன் அர்த்தம் நூறு சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல ஐம்பது கிராம் கரியம் இருக்குது என்பது. அப்ப பெர்சன்டேஜ் என்பது நூற்றுக்கு அப்ப ஐம்பது வீதம் என்பது திணிவு கனவளவு படி ஐம்பது வீதம் என்பது நூறு சென்டிமீட்டர் கனம் கரைசலில் ஐம்பது கிராம் கரியம் உண்டு. இதுதான் திணிவு கனவளவு சதவீதம். அப்ப திணிவு கனவளவு பின்னத்துக்கு தான் அழகு இருக்கு. அப்ப நீங்கள் திணிவு கனவளவு பின்னம் குறிப்பிடுறதாக இருந்தால் ஐநூறு கிராமின் கீழ் ஆயிரம் சென்டிமீட்டர் கனம் இதுதான் திணிவு கனவளவு பின்னம். அப்ப இதை நீங்கள் சுருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சைவர்தசம் ஐந்து கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று வரும். இதுக்கு அழகோட போடலாம். இது திணிவு கனவளவு பின்னம். ஆனா நாங்கள் கணிக்கிறது திணிவு கனவளவு சதவீதம். இப்ப நூறால பெருக்கிட்டு இப்ப நூறால பெருக்கிறார் இந்த சதவீதத்தினுடைய குறியீட்டை தான் போட வரும். ஐம்பது வீதம் இந்த அழகு போடக்கூடாது. அழகு போடுறதாக இருந்தால் பின்னத்துக்கு அழகு போடலாம். அப்படி அழகு போட்டால் இதே கேள்விக்கு பின்னத்துக்கு அழகு போட்டால் சைவரசம் அஞ்சு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று வரும். அதாவது ஒரு சென்டிமீட்டர் கனங்கரசல்ல சைவரசம் அஞ்சு கிராம் கரியம் கரைஞ்சிருக்கு. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற கனியம் திணிவு கனவளவு பின்னம். இதுல நாங்கள் கணிச்சது சதவீதம். அப்ப பின்னத்தை நூறால பெருக்கினால் என்று சதவீதத்துல தான் விட கொடுக்கணுமே தவிர அழகோட கொடுக்க கூடாது. அப்ப ஐம்பது என்பதை கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று குறிப்பிடுவது தவறு. அது வீதம் என்று குறிப்பிடப்பட வேணும். அப்படி கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீல நீங்கள் கொடுக்க வேணுமாக இருந்தால் அது பின்னத்தை குறிப்பிடணும். அது சைவரசம் அஞ்சு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று சரியான வேற யாராவது இந்த மாதிரி விட கொடுத்திருந்தால் அதை நீங்கள் மாற்றி கொள்ளுங்க. அப்படி அமையாது. இப்படி பிள்ளைகள் வாரது திணிவு கனவளவு பின்னத்துக்கு அழகு இருக்குன்னு சொல்ல சதவீதத்திலே அந்த அழக கருதுறது. அப்ப அடுத்த பாருங்க இரண்டாவது கேள்வி. அதுங்க சைவர்தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்ஏஓஎச் கரைசல் என்ஏஓஎச் கரைசலில் சைவர்தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்ஏஓஎச் கரைசலில் என்ஏஓஎச்சின் திணிவு கனவளவு சதவீதம் கேட்டு
சைவர்சன் செண்டு மூல் பெற 98 கிராம் மூல் மைனஸ். சரியா? இப்போ சைவர்சன் டெண்டு பெற 98 கிராம் மூல் மைனஸ் 1 என்று வரும். ஒரு 19.6 கிராமின் கீழ் 500 சென்டிமீட்டர் கனம் தர 100. இதை சுருக்கும் போது 3.92 வீதம் என விட வரும். 3.92 வீதம். துணிவு கனவுளவு சம்பந்தமாக தந்திருந்தான். அடுத்த ஒரு கேள்வி போட்டிருந்தேன். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள அல்கோஹோலின் கனவுளவு 250 மில்லியனில் துணிவு கனவுளவு கனவுளவு சதவீதம் யாது என்று சொல்லு. சரி, அல்கோஹோல் மாதிரியில ஒரு லிட்டர் ஒரு லிட்டர்ல கரைசலில் 250 மில்லி லிட்டர் அல்கஹோல் இருக்கான். இதுல அல்கஹோலின் கனவளவு கனவளவு சதவீதம் கேட்டு, நம்ம கனவளவு கனவளவு சதவீதம் சமன் கனவளவு பின்னம் பெற 100. இங்க மொத்த கனவளவு 1000 மில்லியன் வரும். மில்லி லிட்டர் சென்டிமீட்டர் கனம் எல்லாம் ஒன்றுதான். 250 மில்லி அளவு வெட்டுப்படும் தர 100. ஆகவே 25 வீதம் என்று பெறப்பட்ட அல்கோஹோல் மாதிரியில் அல்கோஹோலின் அளவு வந்து 25 மில்லி லிட்டர் ஆக இருக்கும். சரியா? வழக்குகளையும் கனவேர் செய்து போட்டிருந்த நீங்கள் சில பேருக்கு ஆன்சரை பார்த்தனான், சில அது பார்க்கல. நீங்கள் இதில் சொன்ன விளங்கப்படுத்தினோட சரியண்டா சரி போட்டுக்கொள்ளும் உங்களோட குப்பியில். நீங்கள் செய்து வச்சதை நான் பார்த்தது பார்க்கலன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களோட விட சரி என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. சரியண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளையண்டா உங்களோட விடையை அழிக்காதீங்க, டிபேக்ஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் வேறு கலர் பேரையால் செய்து கொடுங்க. சரிதான், பிள்ளை என்னன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அந்த பிள்ளை திருப்பி வராது. நாங்கள் அழிச்சு விட்டோம்னு சொன்னால் அதே பிள்ளை இன்றைக்கு ஒரு நாளைக்கு திருப்பி வரும். ஓகே, மூல் பின்னம் மூல் பின்னம் என்று சொல்லி தலையங்கம் போட்டு கொடுக்கும். மூல் பின்னம் பொதுவாக நாங்கள் எக்ஸ் என்று குறித்துக் கொள்றது வழக்கம். சரி, மூல் பின்னத்தை நாங்கள் எக்ஸ் என்று குறித்துக் கொள்ளும். கவனிங்க, ஒரு கரைசல் ஒரு கரைசல் ஆக குறைஞ்சது 2 பதார்த்தங்களை கொண்டிருக்கும். கரியம் கரைப்பான் என்று சொல்லப்படுகின்ற கூறுகளால் ஒரு கரைசல் ஆக்கப்பட்டிருக்கும். மினிமம் ஒரு கரைசல்ல 2 கூறுகளேனும் காணப்படும். இதுல ஏ என்ற ஒரு பதார்த்தத்தாலையும் பி என்ற ஒரு பதார்த்தத்தாலையும் ஆக்கப்பட்ட கரைசலை நான் கருதுறேன். ஏ என்ற பதார்த்தத்துக்கு ஒரு துணிவு இருக்கும், பி என்ற பதார்த்தத்துக்கு ஒரு துணிவு இருக்கும்.
சொல்லு பாப்போம். சொல்லடா சார், அந்த இது சாரி கனவளவு கனவளவு பின்னம் படிப்பிக்கல சார், சப்போர்ட் பண்ணா அதுக்கு ஒரு பகுதியை விட்டுட்டு என்னென்றால் இந்த கனவளவு கனவளவு பகுதிக்கு ஒரு சின்ன பாதி பேப்பர் காணும் சரி, அதை விட்டுட்டு தலையங்கம் போட்டு போடுங்க மூல் பின்னம்னு சொல்லி. அப்ப இந்த மூல் பின்னத்துல ஏபி என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு கூறுகளால இந்த பதார்த்தம் ஆக்கப்பட்டிருக்கு. டபுள்யூஏ டபுள்யூபி என்று சொல்லி ஏயினுடைய திணிவையும் பியினுடைய திணிவையும் குறிப்பிட்டு இங்க ஏக்கு ஒரு மூல் இருக்கும் பிக்கு ஒரு மூல் இருக்கும். ஒரு கரைசல் ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளால் ஆக்கப்பட்டது, நான் இதுல ரெண்டு கூறுகளை மட்டும் கொண்ட ஒரு கரைசலை கருதுறேன். அப்ப இந்த கரைசலினுடைய மொத்த மூல், இந்த கரைசலினுடைய மொத்த மூல் என்பது ஏயினுடைய மூளையும் வியினுடைய மூளையும் கூட்டுவதன் மூலம் பெறப்படும். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் இருந்தால் எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தத்தின் மூளையும் கூட்டினால் மொத்த மூல் கிடைக்கும். இப்ப கரசனுடைய மொத்த மூல் வந்து ஏயின்ற பீனது மூல்கள்கிட்ட கூட்டுத்தொகையாக இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ரெண்டு பதார்த்தங்களால் ஆக்கப்பட்ட கரசலை கருதி இந்த மூல் பின்னம் என்பது, மூல் பின்னம் என்பது நாங்கள் ஏற்கனவே படித்ததை போல குறித்த பதார்த்தத்தின் மூலிக்கும்